அவரோட ஃபேஸை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். அதுதான் ஆர்வமாக இருக்கு, ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வேற லெவலுங்க, எப்பவுமே தலைவர் மாஸ் தான். ஆக்சுவலாக வந்து லவ் மூவி பார்த்துருக்கோம், இது வந்து பார்க்கவே வந்து கொஞ்சம் ரவுடிசம் மாதிரி இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கு பார்க்கணும்னு ஆசை. சிம்புக்கு எப்படி இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம் எல்லா விஷயத்திலுமே. எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் எப்பவே மாட்டோம். அவர் எப்படி நினச்சாலும் நாங்கள் எப்படி நினச்சாலும் நாங்கள் பார்ப்போம். அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி எப்படி நினச்சாலும் சரி, எக்ஸ்பெக்டேஷன் நான் இனிமே வச்சு நான் வரமாட்டேன். இல்லாத செயலில் கூட அவர் காமிச்சிட்டு போயிடுவார். அதே வித விஷயம் தான். ஆமாம், அவர் எல்லாம் என்னென்ன கேட்டால் போகிறாரோ அது கண்டிப்பாக நாங்கள் போட்டு வருவோம். ஏர் மட்டும்தான் நாங்கள் வந்து உடல. அப்புறம் தலைவர் சொன்ன மாதிரி படம் வந்து லைக் அதிகமாக பேச வேணாம், படம் ஹிட் ஆகிட்டு பிறகு நாங்கள் பேசுகிறோம். இப்போ பேசுனா வந்து லைக் ஓவராக எக்ஸாகரேட் பண்ணான்ற மாதிரி ஃபேன்ஸ் அதிகமாக பேசுகிற படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், ஹிட் ஆகிட்டு பிறகு வந்து பேசுகிறோம் கண்டிப்பாக. கெட்டப்லாம் வந்து ஆஃப்டர் தொட்டிச்ச வந்து தலைக்கு ஒரு மாசான ஒரு வில்லன் ரோல்லாம், இது நாட் அ வில்லன் லைக் ஒரு டான் கெட்டப் வந்து பயங்கரமாக சூட் ஆகும். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு, இதை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வரும்னு நினைக்கிறேன் டான் கேரக்டரில். ஆமாம், ஸோ ஜிவிஎம்மும் இப்போ வந்து ஆக்டிங்கில் இறங்கிட்டார். பட் என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து லவ் ஜோனர் தான் செட் ஆகும். தலைவனுக்கு மட்டும்தான் சாரி, கௌதம் மேனனோட மேக்கிங்கில் சிம்பு வச்சு பண்ணும்போது அது வேறு லெவல் காம்போவாக இருக்கும். ஸோ ஐ லவ் எஸ்டிஆர், வெறித்தனமாக தான் ப்ரோ. சும்மா ஆஃப்டர் மாநாடு வீட்டுக்கு இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஷோர், தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சிம்பு கேட்டப் நல்லா இருக்கு அதனால வந்திருக்கான். தீனா படம் வந்ததுல அஜித் இது அது மாதிரி ஒரு பெரிய ஆள் வருவாரு. வேறு மாதிரி கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த படத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள். ஆனால் என்ன ஒன்று ஒரே ஒரு மன வருத்தம் என்னென்னா, அதிகாலை காட்சி வந்து இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது 8 மணிக்கு பண்ணுன்றது வந்து கொஞ்சம் எல்லா ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா தமிழ்நாடு முழுக்க எந்த காட்சியும் இல்லை, 8 மணிக்கு மேலே தான் காட்சின்றதுனால கொஞ்சம் வருத்தம். ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷம், எந்த ஒரு தடையும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகுதுன்றது மிகப்பெரிய வெற்றி. அதுதான் அவரே சொன்னார்ல, ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தார்ல, அழுகு சீன்லாம் ஓரம் வச்சாச்சு, இனிமே வந்து சிரிப்பாக தான் சந்தோஷமா இருக்கணும் நீங்க, அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றது அதுக்கான முதல் படி தான் இதை நாங்கள் நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது அவருக்கான தீனி இந்த படம் அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 10 தலை ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த படம் ட்ராப் ஆகுது, திருப்பியும் வரான்றாரு, அப்புறம் திருப்பியும் ட்ராப் ஆகுதுன்னும் போது ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. சே, ஒரு நல்ல ஸ்கிரிப்டு இதுமாரி போகுது அப்படின்ட்டு. அப்புறம் அவர் எங்களுக்காக இதை திருப்பி எடுத்து பண்ணது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்கும். கௌதம் மேனன் அவங்க வந்து இவரை வச்சு இயக்கியிருக்காங்க நிறைய படம், 3 பேரும் பண்ணியிருக்காங்க. ஏ ரஹ்மான் சார் கூடயும் ஒரு காம்போ இருந்திருக்கு. இது அதேமாரி ஒரு மேஜிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி தீம், இந்த படத்தோட தீம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருமே நினச்சி பார்க்கல ஏ ரஹ்மான் சார் இப்படி ஒரு மாசாக கொடுப்பாங்களான்ட்டு. ஸோ செம்மையாக இருந்தது. அந்த சிங்கரோட தீப்தி வாய்ஸ், அவங்க பர்டிகுலராக அவங்க வாய்ஸ் செம்மையாக இருக்குது, அது வேறு லெவலில் இருக்குது அந்த மியூசிக்கு. அதுக்காக தான் மெயின் நான் தலையோட என்ட்ரி எப்படி இருக்கும் இந்த மியூசிக்கில் அப்படின்றத ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் இது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு, பயங்கரமான அண்ணன் ரகடா இந்த மாதிரி நடிக்கலாம், பயங்கரமான இது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரகடா பயங்கர ரகடாக நினச்சிருக்கேன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ ஏஜிஆர் பயங்கரமாக ஆள போகிறாரு, கண்டிப்பாக ஆள் வருது. ஏஜிஆர் கட்டப்பில் வந்திருக்கீங்க, ஒரே ஒரு பைட் சொல்லுங்க தலைவர், எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக வந்திருக்கோம். தலைவர் கேங்ஸ்டர் கேட்டப் பண்ணியிருக்காரு, ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம் ப்ரோ, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எவ்ரிடே வந்து செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் மார்னிங், எவ்ரிடே ஏர்லி மார்னிங்கு. பட் இந்த வாட்டி அது இல்லை, மிஸ் பண்ணுறோம். பட் இனி வில் ராக் இட். தெரியல ப்ரோ, பார்த்தாலும் தெரியும் எனக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது. வில் லேட்டர். அதுதான் ப்ரோ, தலைவர் கேங்ஸ்டராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நாளுக்கு அப்புறமா கேங்ஸ்டராக பண்ணுறாரு. தொட்டி ஜெயா மாதிரி இருக்குது கெட்டப்பு, என்ன பியர்டு வச்சுருக்காரு. ஸோ நல்ல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. வெந்து தெரிந்தது காட்டிட்டு மாநாடிட்டு அடுத்த இட்டு 10 தலை வேறு யாருக்காகவும் பார்க்க வர, தலைவனுக்காக மட்டும்தான் பார்க்க வந்துருக்கும். அதுதான் ப்ரோ, அதர் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இங்கே சென்னைக்கு நமக்கு பர்மிஷன் இல்லை சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே டிஜே செட்டப் தான் எங்கள் மேட்ரு, அது கலகலன்னு இருக்கும். இருந்தாலும் இப்போ பார்க்க நல்லா கூட்டம் வந்துனே தான் இருக்குது, தலைவன் வருவான்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுறோம் பார்ப்போம். 10 தலை இதில் வந்து நிறைய தலைங்க இருக்காங்க. ஸோ எந்தெந்த
தலைக்காக இந்த படத்தை பார்க்கணும். அதுதான் ப்ரோ, யாருக்காகவும் நான் பார்க்க வர்ற தலைவன் ஒருத்தனுக்காக தான், வேற யாருக்காகவும் கிடையாது. ஸோ எஸ்டிஎம் ஜிவிஎம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களோட படங்களை ரசிச்சிருக்கோம். கரெக்ட், கரெக்டு. ஜிவிஎம் தான் எல்லா படத்துலையும் நடிக்கிறாரு, இருந்தாலும் அவர் பார்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. அவர் என்ன பண்ணுறாருன்றது பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம்.